ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இழந்தது எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு, இழந்த பொருட்கள் நம்ம தேடி வர்றதுக்கு, எதிரிகள் தொல்லையை நீக்கிறதுக்கு பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் இந்த ஒரு விளக்கை நம்ம மனசார வேண்டிக்கிட்டே ஏற்றணும். இது மகா பெரியவா தன் பக்தர்களுக்காக அறிவுறுத்தின ஒரு எளிமையான பைரவர் வழிபாடு. பைரவர்னு சொன்னாலே பயத்தை நீக்கக்கூடியவர்னு அர்த்தம். அதுவும் குறிப்பாக நம்மளை சுற்றி எதிரிகள் அதிகமாக இருக்காங்கன்னா அந்த எதிரிகள் தொல்லையை நீக்கிறதுக்கு பைரவர் வழிபாடு ரொம்ப அவசியம். கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, சொத்துக்கள் கையை விட்டு போகுது, நிலபரன்கள் நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய அஷ்டமி, அதாவது அது தேய்பிரை அஷ்டமின்னு சொல்லுவாங்க, அந்த அஷ்டமியில் பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிவாலயங்களில் நம்ம உள்ளே போனதும் முதல்ல கும்பிட்றது விநாயகர் தான். அப்புறம் எல்லாரையும் கும்பிட்டுட்டு கடைசியாக வெளியில் வரும்போது பைரவர் வழிபாடு பண்ணுவோம். அப்படிப்பட்ட பைரவருக்கு இந்த ஒரு விளக்கை நம்ம தேய்பிரை அஷ்டமியில் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. இந்த விளக்கை ஏற்றுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் சின்னதாக ஒரு மண் அகல் விளக்கு. ஒரு ஒரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது புதுசாக ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிட்டு போங்க. அது கூட அதில் ஊற்றி விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு போங்க. திரி எடுத்துகிட்டு போகாமல் சின்னதாக உங்கள் உள்ளங்கை அளவுக்கு ஒரு துணி, இந்த விளக்கேற்றுறதுக்கு முடிச்சு போடுறது மாதிரி ஒரு துணி எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அந்த சைஸில் உங்கள் உள்ளங்கை அளவுக்கு சின்னதாக ஒரு துணி, அந்த துணியில் வச்சு மூட்டை கட்டி விளக்கேற்றுறதுக்கு ஒரு ஸ்பூன் வெண்கடுகு. பொதுவாகவே வெண்கடுகு அப்படிங்கிறத நம்ம வீட்டில் திருஷ்டிக்காக சாம்பிராணி போடும்போது அதில் தூவி விடுவோம். அது வெடித்து செதறும் போது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட வெண்கடுகை நீங்கள் பைரவருக்கு விளக்கு போடும்போது சின்னதாக அகல் விளக்கில் எண்ணெயை ஊற்றிடுங்க. எடுத்துகிட்டு போகிற துணியில் கொஞ்சமாக வெண்கடுகை கொட்டி சின்ன மூட்டையாக கட்டிடுங்க. அந்த அகல் விளக்கில் எண்ணெய் வச்சுருப்பீங்கள, அந்த எண்ணெயில் இந்த மூட்டையை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மூட்டையை திரி மாறி வச்சு விளக்கேற்றுங்க. இது பைரவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விளக்கு. இந்த வெண்கடுகு விளக்கை நீங்கள் பைரவருக்கு ஏற்றி வர்றது மூலயமா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளை விட்டு இழந்து போன பொருட்கள் நம்ம கைக்கு மீண்டு வரும். சொத்து பத்தாக இருக்கலாம், நிலபலமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதே மாதிரி உங்களை சுற்றி எதிரிகள் அதிகமாக இருக்காங்க, எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இந்த வெண்கடுகு எடுத்துகிட்டு போயிட்டு சின்ன துணியாக மூட்டையாக கட்டி அதை அகல் விளக்கில் வச்சு தீபமாக ஏற்றுங்க. இன்னும் ஒரு சில பேர் பைரவருக்கு பஞ்சதீப எண்ணெய் ஏற்றுவாங்க. அது என்ன பஞ்சதீப எண்ணெய், அது எதுக்காக ஏற்றுறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.